எந்த திமுகவிற்கு எதிராக கட்சியை தொடங்கி எந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வீழ்த்த வேண்டும் என்று புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பாடுபட்டார்களோ அந்த திமுக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க கூட தயங்குபவர்களால் இயக்கத்திற்கு எந்த பயனும் ஏற்பட போவது இல்லை. இன்றைக்கு கழக தொண்டர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் அதற்கு மதிப்பளிக்காமலும் ஒரு சிலர் பேசிக்கொண்டு இருப்பதால் எதிர்கட்சியினருக்கு வேண்டுமானால் மனநிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனால் நம் கழக தொண்டர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. என்னை சந்திக்கும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இதைத்தான் தெரிவிக்கின்றனர். தொண்டர்கள் மத்தியிலேயே கடுமையான அதிர்ச்சியையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நான் பெரியவன், நீ பெரியவன் என்று இவர்கள் பதவிக்காக போராடுகின்ற செயல் கட்சியை மேலும் அழிவு பாதைக்குத்தான் கொண்டு செல்லும் என்று அப்பாவி தொண்டர்கள் வருத்தப்படுகிறார்கள். இதை உணர்ந்துதான் இந்த கழகத்தின் 50 ஆண்டுகால வரலாற்றில் சுமார் 35 ஆண்டுகள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் இருந்து அரசியல் பயணம் மேற்கொண்டவள் என்கிற முறையில் இந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய பங்களிப்பும் அதிகம் உள்ளது என்ற உரிமையினால் கழக தொண்டர்களும் கழகத்தின் முன்னோடிகளும் பொதுமக்களும் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில்தான் உங்களையெல்லாம் நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய பேராதரவை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நம் இருவரும் தலைவர்களும் என்னோடு பயணிப்பதை என்னால் முழுமையாக உணர முடிகிறது. மீண்டும் கழகம் நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்கும். அதற்கு உங்கள் சகோதரியாகிய நான் என் இறுதி மூச்சு வரை உங்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பாடுபடுவேன், இது உறுதி. அதே போன்று மற்றவர்களைப் போல் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு என்று நான் பேச மாட்டேன். எனவே பொன்மனச்செம்பல் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மக்கள் நலனுக்காகவும் மாநிலத்தின் உயர்வுக்காகவும் எப்படி பாடுபட்டார்களோ அந்த வழியில் நானும் முழு மூச்சோடு பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வரலாற்றிலேயே பொன்மனச்செம்பல் புரட்சி தலைவர் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் ஆட்சி காலம்தான் மக்களுக்கான ஆட்சியாக இருந்தது. அதுவே மிகச்சிறந்த பொற்கால ஆட்சியாகவும் இருந்தது. நம் இருவரும் தலைவர்களும் ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு எண்ணிலடங்கா திட்டங்களை கொடுத்துள்ளார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் தான் சிறு வயதில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மனதில் வைத்துதான் ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களை போக்கும் வகையில் சத்துணவு திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். பெண்ணினத்தின் பாதுகாவலர், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிட தன் இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டியவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில்தான் தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், பணிபுரியும் மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கியது, மகப்பேறு நிதியுதவி திட்டம், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா குடிநீர், தாய்மார்களுக்கு விலையில்லா கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி வழங்கும் திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கம், மகளிருக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி, மிதிவண்டி, பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம், புத்தகப்பை, அம்மா சிமெண்ட், அம்மா காப்பீட்டு திட்டம், அம்மா மருந்தகம், ஏழை எளியவர்களுக்கு ஆடு மாடு வழங்கும் திட்டம், தையல் இயந்திரம், பிரசித்தி பெற்ற கோயில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டம், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் புனித பயணம் மேற்கொள்ள நிதியுதவி, நில அபகரிப்பு தடை சட்டம் கொண்டு வந்து பறிக்கப்பட்ட நிலங்களை மீட்டு கொடுத்தது போன்ற உயரிய மக்கள் நலத்திட்டங்களை
யாரும் எண்ணி பார்க்காத வகையில் வழங்கி நாட்டிற்கே வழிகாட்டியாக விளங்கினார். திமுக ஆட்சிக்கு வந்து 13 மாதங்கள் ஆகிவிட்டது. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் திமுகவினரின் அராஜக செயல்களும் அத்துமீறல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அன்றாடம் நிகழும் மக்கள் விரோத செயல்களால் தமிழக மக்கள் தொடர்ந்து இன்னல்களுக்கு ஆளாகி நிம்மதியில்லாமல் இருப்பதைத்தான் பார்க்க முடிகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்றும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதே போன்று அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சனையால் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் மிகவும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கண்டுகொள்ளாத திமுக தலைமையிலான அரசு தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று இருப்பதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். இந்த ஆட்சியாளர்களை பற்றி தமிழக மக்களுக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்துவிட்டது. இனிமேல் இந்த மக்கள் விரோத அரசை நம்பினால் இதைவிட இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை உணர்ந்து இவர்களை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இந்த நேரத்தில் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். யாரும் கவலைப்பட வேண்டாம். விரைவில் காலம் கனியும். அடுத்து அமையப்போவது நம் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரின் வழியில் அதே பொற்கால ஆட்சிதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என்பதை இந்நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பகுதி விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் முதலான தானியங்களை சேமித்து வைத்து விற்பனை செய்ய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போதுமான கட்டட வசதி இல்லாத காரணத்தால் விற்பனை கூடத்திற்கு வரும் தானியங்கள் மழையில் நனைந்து வீணாவதால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே விற்பனை கூடத்திற்கு உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும், நாணக்கல் மேடு பகுதியில் உள்ள மாணவ மாணவியர் என்னை வழியில் சந்தித்து தங்கள் ஊரில் உள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்புக்கு மேல் இல்லை என்றும், அதனால் மேல்நிலை வகுப்புகளில் பயில 30 கிலோமீட்டர் தூரம் பயணித்து திண்டிவனம் அரசு பள்ளியில் படித்து வருவதாகவும், ஆனால் திண்டிவனத்தில் உள்ள பள்ளிக்கூடத்திற்கு சென்று வர தங்கள் ஊரிலிருந்து செல்லக்கூடிய ஒரே பேருந்து, அதுவும் காலை 6 மணிக்கே செல்ல வேண்டி இருப்பதாகவும், பின்னர் பள்ளி முடித்து திண்டிவனத்திலிருந்து மாலை 6 மணிக்கு பேருந்தை பிடித்து வீட்டிற்கு வர 7 மணிக்கு மேல் ஆகிவிடுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாணக்கல் மேடிலிருந்து திண்டிவனம் செல்லும் பேருந்து தடத்தில் பள்ளிக்கூட நேரத்தில் மாணவ செல்வங்கள் சென்று வர வசதியாக இந்த தடத்தில் கூடுதலாக பேருந்துகளை இயக்கிட வேண்டும் என்றும், இங்கு உள்ள கடுவடி பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பறவைகள் சரணாலயம் அமைக்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வரை பணிகள் ஏதும் தொடங்கவில்லை என்றும், இந்த பணிகளை துரிதமாக முடித்து இந்த பகுதியில் பறவைகள் சரணாலயம் அமைத்து தர வேண்டும் என்றும், நிலத்தடி நீரை சேமிக்க வசதியாக கடுவேலி முடிவு பகுதியில் அமைந்துள்ள பக்கிங்ஹாம் கால்வாயில் தடுப்பணை கட்ட ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் விரைவில் இந்த பணிகளை முடித்து தர வேண்டும் என்றும், இப்பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திண்டிவனம் கிணங்கள் ஏரியில் தொடங்கி பக்கிங்ஹாம் கால்வாயில் முடியும் ஆற்றின் குறுக்கே கிளியனூர் பகுதியில் சிறிய அணைக்கட்டு அமைக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த நியாயமான கோரிக்கைகளை திமுக தலைமையிலான அரசு நிறைவேற்றி தர வேண்டும். அவ்வாறு செய்து தரவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள். விரைவில் நமது ஆட்சி அமைய உள்ளது. அதில் இந்த பகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான
புரட்சி தலைவியின் வடிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களோடு இருக்கிறேன், உறுதுணையாக இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறேன். ஒற்றுமையாய் செயல்படுங்கள், ஆர்வத்தோடு தொண்டாற்றுங்கள், வெற்றி நிச்சயம். நாளை நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.